சாந்தி, எல்லோரும் குசு குஷியாக இருக்கிறீங்களா? பாபா நினைவில் 29/4/2019 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, அப்பாவை அன்பாக நினைவு செய்யுங்க, அப்போ தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு உங்களால் போக முடியும். ஸோ பாபாவுடைய ஒரு வினாடி பார்வையில் நாம் மேன்மை நிலை அடையிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துக்கு எஜமானர் ஆகிறோம். சுவாமி, சத்குரு அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதோடைய அர்த்தம் என்ன? சத்குரு சுவாமி வந்து ஒரு பார்வையில் என்னுடைய வாழ்க்கையே உயர்த்திட்டாருன்றாங்களே, அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன? அப்படின்னா பதில், எப்போ ஆத்மாவுக்கு மூன்றாவது கண் பாபா கிட்டேருந்து கிடைக்குதோ அப்போவே ஆத்மா தன்னுடைய அப்பாவை தெரிஞ்சுக்குது, அடையாளம் கண்டுக்குச்சு அந்த அந்த மூணாவது ஞான கண்ணை வச்சு. அதை வைத்து மேன்மை நிலை அடையுது. அதாவது ஆத்மா முக்தி அடையுது, ஜீவன் முக்தி அடையுது, துக்கத்திலேருந்து விடுபடுது. பாபா சொல்கிறார், குழந்தைகளே ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்க, உங்களுடைய பார்வை என் மீது மட்டும் இருக்கட்டும், அதாவது என்னை மட்டும் நினைவு பண்ணுங்க, வேறு எங்கேயும் உங்கள் புத்தி அலையக்கூடாது, எல்லாத்துலேருந்தும் உங்கள் புத்தியை துண்டிங்க, என்னோட மட்டும் இணைங்க, அப்போ தான் நீங்கள் உயர்ந்த நிலை அடைய முடியும். ஏழ்மை நிலையிலிருந்து மிக உயர்ந்த செல்வந்தராக ஆக முடியும். அதனால் என்ன பண்ணணும்? அப்பாவை மட்டுமே பார்த்துட்டு இருக்கணும், அப்போ தான் ஆத்மா தூய்மையாகும், சத்கதி அடையும். ஸோ அதனால் ஆத்மாபிமானியாக ஆகி என்னை மட்டும் பாருங்கள், வேறு எதுவுமே உங்கள் கண்ணுக்கும் தெரியக்கூடாது, உங்கள் புத்திக்கும் தெரியக்கூடாது. அப்போ தான் அமைதி இழந்த இந்த நிலையிலிருந்து மிக உயர்ந்த செல்வந்தராக உங்களால் ஆக முடியும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, யாரை பார்க்க வந்திருக்கிறீங்க? ஆன்மீக தந்தை சிவபாபாவை பார்க்க. நீங்கள் சிவபாபா கிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. நாம் சிவத்தந்தை கிட்டே போயிட்டு இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அவர் தான் அனைத்து ஆத்மாக்களுடைய தந்தை. குழந்தைங்களுக்கு முதல்ல அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும், இவர் மட்டும்தான் உயர்ந்த டீச்சர், இவருடைய வழி மட்டும்தான் உயர்ந்த வழி, பரம குரு இவர், உயர்ந்த குரு இவர். ஸோ பரம ஆசிரியர், பரம குரு அப்படின்னு எல்லாமே அந்த பரம பரமாத்மா பரமபிதா அப்படின்னு சொல்கிறோம். பரம அப்படின்னாலே மிக உயர்ந்த, அந்த மிக உயர்ந்தவரை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும். ஸோ இறைவனுடைய பார்வையோடு பார்வையாக கலக்கிறீங்க நீங்கள். சத்குரு சுவாமி தன்னுடைய ஒரு பார்வையாலேயே உங்களை மிக உயர்ந்த நிலைக்கு அழைச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய அர்த்தம் என்ன? அதை புரிஞ்சுக்கணும். யார் பார்வையாலே உயர்த்தினார்? ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த உலகத்தையும் தான் சொல்கிறார். ஏன்னா உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய முக்தி ஜீவன் முக்தி வல்லல் ஒரு சிவத்தந்தை, அவர் தான் எல்லோரையும் இந்த அசுத்தமான உலகத்திலேருந்து எடுத்துகிட்டு போகிறார். என்ன பார்வை அடையிறீங்க நீங்கள் இந்த ஊனக்கண் மூலமாகவா? கிடையாது. மூன்றாவது கண், ஞானம்ங்கிற மூணாவது கண் மூலமாக, அந்த மூணாவது கண்ணை தான் பாபா கொடுக்குறார், அந்த பார்வை திவ்ய பார்வை கொடுக்குறார். அதன் மூலமாக அந்த பார்வையை கொடுத்த சிவ தந்தையை நாம் தெரிஞ்சுக்கிறோம். அது வரைக்கும் நமக்கு தெரியாது. அவரை அந்த தந்தை சொல்கிறாரு ஆத்மாக்கள் கிட்ட, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, ஏன்னா ஆத்மா தான் இப்போ அழுக்காகிடுச்சு, தமோ பிரதானம் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆத்மா தூய்மை ஆகணும்னா அந்த ஆத்மா கிட்ட தான் சொல்கிறாரு, என்னை மட்டும் நினைவு செய்ய ஆத்மா, இது உன்னுடைய 84வது பிறவி, உன்னுடைய நடிப்பெல்லாம் முடியுது, ஏன்னா முடிஞ்சு தான் ஆகணும், அப்படியே போயிட்டே இருக்காது.
ஒவ்வொரு கல்பத்திலையும் பழைய உலகம் கண்டிப்பாக புதுசாக மாறுது. 5000 வருஷம் இறுதியில் அந்த புது உலகம் மறுபடியும் கண்டிப்பாக பழசாகவும் ஆகுது. ஆனால் ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு பேர். ஒரே உலகம் தான், புதுசாக இருக்கும்போது அதுக்கு பொன்னுலக பாரதம் சத்தியுகம்னு சொல்கிறோம், தங்க யுகம்னு சொல்கிறோம். பழசானப்புறம் அது கலியுகம்னு சொல்கிறோம். பாபா சொல்கிறார், ஆரம்பத்தில் நீங்கள் அந்த தங்க யுகத்தில் தான் இருந்தீங்க. பல பிறவி எடுத்து எடுத்து 84 பிறவி எடுத்து இப்போ தமோ பிரதானமாக கீழான நிலையை அடைஞ்சிட்டீங்க. இப்போ மீண்டும் அந்த பழைய உயர்ந்த நிலையை நீங்கள் அடையணும் அப்படின்னா என் ஒருவனை நினைவு செய்யுங்க. நினைவு செய்ய செய்ய ஆத்ம தூய்மையாகும், சதப்பிரதானமாகும், சதப்பிரதான உலகத்தின் அதிபதி ஆயிடுவீங்க. பாபா சொல்கிறார், என்ன நினைவு செய்யுங்க? என்ன அப்படின்னா யார? பரமபிதா, பரமாத்மாவை. பாபா சொல்கிறார், குழந்தைகளே ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்க, தேக உணர்வுடையவராக மாறிடாதீங்க. ஆத்ம உணர்வுடையவராக இருந்தீங்கன்னா உங்கள் பார்வை என் மேலே இருக்கும், எல்லாத்தையும் கடந்து போவீங்க. தேக உணர்வில் வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கீழான நிலையை தான் அடைவீங்க. அதனால் என்னை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. இதில் என்ன கஷ்டம் இருக்குது? என்னை நினைக்கிறதுல ஏதாவது கஷ்டம் இருக்குதா? என்ன? ஆத்மா தான் படிக்குது, தன்னுடைய நடிப்பை நடிக்குது. அது ரொம்ப சின்ன புள்ளி. எப்போ அந்த ஆத்மா இந்த பூமிக்கு வருதோ பரந்தாமத்திலிருந்து, அப்போ தன்னுடைய 84 பிறவி நடிப்பை நடிக்குது. நடித்து தான் ஆகணும். நடித்ததையே மீண்டும் 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 ஒவ்வொரு கல்பத்திலையும் நடிக்குது. இப்போ ஆத்மாக்களாகிய நீங்கள் அழுக்காக இருக்கிறீங்க. 84 பிறவி நடிப்பு நடிக்கு நடித்து நடித்து அழுக்காகிட்டீங்க. இப்போ ஆத்மாவுக்கு சக்தியே இல்லை. எந்த விகாரம் வந்தாலும் ஃபோனு ஊதிடும். ஸ்லைட்டாக ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உடனே கோபம் வந்துடும். ஸ்லைட்டாக கொஞ்சம் சிரித்து பேசிட்டா உடனே பற்று வந்துடும், காமம் வந்துடும், அகங்காரம் வந்துடும். ஏன்? ஏன்னா ஆத்மாவுக்கு சக்தி இல்லை. ஏமாந்துடுது. ஏன் ஏமாறுது? ஏன்னா ஆத்மாவுக்கு சக்தி இல்லை. அதனால என்ன ஆகுது? ஆத்மா மேல் நோக்கி போறதுக்கு பதிலாக அது துக்கம் அடைஞ்சு ஏழ்மை நிலையை அடைஞ்சு இருக்குது. அப்புறம் எப்படி அது மேல் நோக்கி போக முடியும்? ஆத்மா தூய்மை இழந்து துக்கம் அடைந்து பயங்கர ஏழையாக இருக்குது, எப்படி மீண்டும் பழைய நிலை அடையும்? கரெக்டு. ஆனால் இந்த விஷயம் வந்து பக்தி மார்க்கத்துடைய வார்த்தைகள். ஆத்மா அனைத்தையும் இழந்திருக்கு, இதை எப்படி கரையேற்றுறதுன்றது பக்தி மார்க்கத்துடைய வார்த்தைகள். அதோடைய அர்த்தத்தை பாபா இப்போ புரிய வைக்கிறார். பாபா வந்து அனைத்து வேதங்களின் சிலைகளின் சித்திரங்களின் உண்மையான அர்த்தத்தை நமக்கு புரிய வைக்கிறார். பாபாவுடைய வழிகாட்டுதலின்படி இத்தனை படங்களை உருவாக்கியிருக்கிறீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அசுர வழிப்படி எத்தனை உருவங்களை உருவாக்கி வச்சுருக்கிறீங்க பாருங்கள். எத்தனை சாமி படங்கள், எத்தனை கதைகள், எத்தனை சிலைகள் உருவாக்கி வச்சுருக்கிறீங்க. அது எல்லாமே கல்லால் வடித்த சிலைகள். அதுக்கு எந்த தொழிலும் கிடையாது. அதுக்கிட்ட போய் நீங்கள் வேண்டினீங்கன்னா அது நிறைவேற்றுமா? அதோடைய தொழில் அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். நம்ம பக்தி பண்ணாலும் நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றுறது யார்? பாபா நிறைவேற்றுறாரு. நம்ம பாவனைக்கு ஏற்ப, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அந்த பாபாவே வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. பரமாத்மாவின் மகா வாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பகவான் பேசுகிறார் அப்படின்னா என்ன பேசுவார்? அப்போ இது யாருடைய ஞானம்? இறைவனுடைய ஞானம். இந்த வார்த்தை எங்கே இருக்குது? கீதையில் இருக்குது. மாணவர்களுக்கு தெரியும் அவங்களுக்கு யார் ஆசிரியர்ன்ட்டு. அதே மாதிரி இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கும் தெரியும், எல்லையற்ற தந்தை தான் இந்த அற்புதமான ஞானத்தை உங்களுக்கு போதிச்சுட்டு இருக்கிறாருன்ட்டு. மற்றவர்களுக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு ஒன்றுமே புரியாது. என்னமோ போனால் என்னமோ ஒரு தாத்தா இருந்தார்ப்பா, என்னமோ சொன்னதை சொல்கிறார், ஒன்றுமே புரியலன்னு வாங்க. நமக்கு தான் அந்த போதை வரும், ஏன்னா நம்ம தான் மாணவர்கள். ஸோ அவங்களுக்கும் நமக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது.
அந்த படிப்புக்கும் இந்த படிப்புக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. அந்த படிப்பை படிக்க படித்து 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 இந்த உலகம் இருட்டாக தான் ஆச்சு. ஆனால் இந்த படிப்பு படிக்கிறதுனால இந்த உலகம் பகலாகுது. இந்த படிப்பை நீங்கள் பிறவி பிறவிகளாக படிக்கிறீங்க, அதாவது அந்த பிறவி உலகில் பிறவி படிப்பை வந்து பல பிறவிகளாக நீங்கள் படிச்சிங்க. ஆனால் இந்த பிறவி இறைவனோட படிக்கிறது இந்த ஒரு பிறவியில் தான் இருக்குது. பாபா தெளிவாக சொல்கிறாரு, எப்போ ஆத்மா தூய்மையாகுமோ அப்போ தான் இந்த ஞானத்தை தாரணை பண்ண முடியும், இல்லாட்டினா இந்த ஞானம் புரியாது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பாபா ஞானம் கிடைக்கும் பொழுது நாம் தற்காலிகமாகவாவது தூய்மையாக இருந்திருப்போம், அப்போ தான் வந்து அது புரியுமே, இல்லாட்டினா இந்த ஞானம் புரியாது. அதனால தான் சிங்கத்துடைய பால் தங்க பாத்திரத்தில் தான் தங்கும், மற்ற பாத்திரத்தில் வச்சா நீராவியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி இந்த ஞானம் புரியணும் தங்கணும் அப்படின்னா புத்தி தங்கமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். இப்போ தங்க புத்தியுடையவர்களாக தங்க பாத்திரமாக நீங்கள் மாறிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்து மனிதர்கள் தான், மனிதர்களாக தான் இருக்க போகிறீங்க, ஆனால் தூய்மையான ஆத்மாக்களாக மாறுறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் 24 கேரட் சொக்க தங்கமாக இருந்தீங்க சத்தியுகத்தில், இப்போ வெறும் 9 கேரட்டு தான் இருக்குது, எல்லாம் கலப்படமாயிடுச்சு. ஒரு காலத்தில் பிரகாசமாக ஜோதியாக எரிஞ்சிட்டு இருந்த அந்த ஆத்மா இன்றைக்கி அணைஞ்சு போச்சு, எரியுதா இல்லையானே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. ஸோ சத்தியுகத்தின் பிரகாசமாக ஜொலிச்சிட்டு இருந்த அந்த ஆத்மாவுக்கும் அணைஞ்சு கிடக்கிற இந்த ஆத்மாவுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. ஒரு அப்பா தான் இந்த ஆத்மா எப்படி மீண்டும் எரிய வைக்கிறது, ஆத்மஜோதி எரிய வைக்கிறது, மீண்டும் அந்த உயர்ந்த ஸ்ரீநாராயணன் பதவியை எப்படி அடைகிறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறார். ஸோ அதுக்கு ஒரே வழி தான், என்ன அந்த வழி, மன்மனாபவ, என் ஒருவனை நினைவு செய்யுங்க. யார் என்ன நல்லா நினைக்கிறாங்களோ அவங்கள நானும் நல்லா நினைக்கிறேன்றார் பாபா. பாபா நினைக்க நினைக்க சக்தி வரும், ஆனால் யாரை நினைப்பார், நாம் யாரை, நாம் எப்போ பாபாவை நினைக்கிறோமோ அப்போ தான் அவரும் நினைப்பார். குழந்தைங்க சொல்கிற குழந்தைங்களுக்கு தெரியும், ஒரு தந்தை தான் நம்மளை உயரமான இடத்துக்கு தன் ஒரு பார்வையாலே எடுத்துகிட்டு போகிற சுவாமி அப்படின்ட்டு. இந்த பிரம்மா பாபாவுடைய ஆத்மா கூட சிவபாபாவுடைய பார்வையினால் உயர்ந்த இடத்துக்கு போகுது. ஆத்மாக்களாக நீங்கள் எல்லோரும் விட்டில் பூச்சிகள், சிவபாபா தான் ஜோதி. சில விட்டில் பூச்சி என்ன பண்ணுமா, அந்த ஜோதியை சுற்றி சுற்றி வரும், சுற்றிக்கிட்டே இருக்கும், ஆனால் பலியாகாது. ஒரு சில ஜோதி, ஒரு சில விட்டில் பூச்சி என்ன பண்ணும், அப்பாவை அடையாளம் கண்டுட்டு அப்படியே ஜோதியில் வந்து தன்னை எரிச்சிக்கும். அதாவது என்ன அர்த்தம்னா, தன்னை அப்படியே அர்ப்பணிக்கிதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், பாபா கிட்ட அர்ப்பணமாகாமல் அப்படியே வராங்க, ஞானத்தை கேட்குறாங்க, பட் பாபா சொல்கிற எதுவுமே செய்யலை. ஸோ அந்த 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 விட்டில் பூச்சிலாம் என்ன விட்டில் பூச்சி, சுற்றிக்கிட்டு இருக்கிற விட்டில் பூச்சி. சில விட்டில் பூச்சி சுற்றிட்டு விட்டுட்டு போயிடும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வரும், அதுக்கப்புறம் மறுபடியும் போயிடும். எல்லாமே இந்த சங்கமயுகத்தில் தான் இந்த மாதிரி விளையாட்டுலாம் நடக்குது. இப்போ நடக்கிறதுடைய விஷயத்தை தான் சாஸ்திரங்களை எழுதிட்டாங்க. அப்பா ஒரே தடவை தான் வந்து இங்கேருந்து போயிடுறார். எப்போ போகிறாரு, ஆஸ்தியை கொடுத்துட்டு போகிறார். எல்லையற்ற தந்தை கண்டிப்பாக கொடுக்குற ஆஸ்தியும் எல்லையற்ற தான் இருக்கும், சும்மா கொஞ்சோண்டு கொடுக்க மாட்டார். கடவுள்கிட்ட போய் என் கடன் பிரச்சனையை தீருன்னா சிரிப்பாக வரும். அவர் என்ன அவ்வளோ சீப்பானவர், வெறும் கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்காக அவர் வர்றாரு, எல்லையற்ற பணக்காரனாக இருக்கிறார், ஒட்டுமொத்த உலகத்தையும் மாற்றுறார். ஏன்னா அவர் கொடுக்கறது எல்லையற்ற ஆஸ்தியாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விபூதி வர வைக்கிறது, லிங்கம் வர வைக்கிறது, இதுவாக இறைவன் கொடுப்பார்.
எல்லையற்ற தந்தை இந்த மாதிரி சின்ன சின்ன சித்து வேலையாக கொடுப்பாரு. 21 பிறவிக்கான ஆஸ்தியை கொடுக்குறாரு. அதனால தான் 21 தலைமுறைன்னு பேச்சு வழக்கில் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறோம். சத்தியுகத்தின் ஆஸ்தியை யார் கொடுத்தா உங்களுக்கு? கடவுள் கொடுத்தார். தன்னுடைய படைப்பவர் தன்னுடைய படைப்புக்கு கொடுத்தார் ஆஸ்தியை, அரை கல்பத்துக்கு கொடுத்தார். அவருடைய படைப்பு நாம். ஸோ படைப்புகளாகிய நாம் அந்த படைப்பவரை நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். அவர் தான் நமக்கு அப்பாவாக, ஆசிரியராக, சுவாமியாக, சத்குருவாக இருக்கிறார். நீங்கள் யாரை வேணாலும் சுவாமி சத்குருன்னு சொல்லிக்கலாம், ஆனால் சத்தியமானவர் இந்த ஒரு சிவத்தந்தை மட்டும்தான். நீங்கள் சத்குருன்னு சொன்னதுனாலேயே மற்றவங்களாம் சத்தியமானவர் ஆகிட போகிறது கிடையாது. அப்போ சத்தியமானவர் சத்தியத்தை வந்து உங்களுக்கு போதிப்பார். என்ன சத்தியத்தை போதிக்கிறாரு? பழைய உலகத்தை புது உலகமாக மாற்றுறார். அந்த ரகசியத்தை சொல்லி புது உலகமாக மாறுறதுக்கு என்ன வேணும், அந்த புது உலகத்தில் பிறவி எடுக்கிறதுக்கு என்ன வேணும், அதை நமக்கு சொல்கிறார். நாம் அந்த புத்தம் புது உலகத்துக்கு போகிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த சத்தியமான உலகமாக இருக்கும் பொழுது பொய்யான எந்த உலகமும் இங்கே இருந்தது கிடையாது இல்லையா. சத்தியுகம் சத்தியமான அந்த நிலம் மட்டும்தான் பூமிக்கு மேலே இருக்கும், மற்றெல்லாம் கடலுக்கு அடியில் இருக்கும். மற்ற கண்டங்கள் எல்லாம் பிறகு தான் வருது. யாருக்கும் அந்த சத்தியமான யுகத்தை பற்றி, சத்தியமான அந்த பூமியை பற்றி தெரியவே தெரியாது. அந்த சத்திய கண்டத்தை பற்றி வேறு யாருக்குமே தெரியாது. அவங்கவுங்க மதத்தின் ஸ்தாபகர்களை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, மதஸ்தாபகர்களை. ஆனால் யாருக்கும் சூரிய வம்சத்தை பற்றியோ சந்திர வம்சத்தை பற்றியோ இவர்களை உருவாக்கிய சங்கமயுக பிராமண வம்சத்தை பற்றியோ யாருக்கும் தெரியாது. மனிதர்கள் பிரஜாபிதா பிரம்மாவை ஏற்றுக்கிறாங்க, நம்புகிறாங்க. பிராமணர்கள் பிரம்மாவுடைய வம்சாவளியினர்னு சொல்கிறாங்க. ஆனால் கலியுக பிராமணர்கள் ஸ்தூலமாக பிறந்தவர்கள், ஸ்தூல படைப்பு. ஆனால் நீங்கள் வாய் வழியாக பிறந்தவர்கள், பிரம்மாவின் வாய் வழியாக சிவனுடைய ஞானத்தை கேட்டு பிறந்தவர்கள். அவங்க கலியுக பிராமணர்கள் அழுக்காக இருக்கிறாங்க, ஏன், ஏன்னா காமத்தில் பிறக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தூய்மையானவர்கள், ஏன்னா வாய் வழியாக பிறந்தீங்க. அதனால தான் மகிமை. இந்து மதத்தில் எல்லா தெய்வம், எந்த தெய்வமே பார்த்திங்கன்னா கர்ப்பத்தின் மூலமாகவே பிறக்காது. முருகன் நெத்திக்கண் வழியாக பிறப்பார், இப்படியே தான் இருக்கும். திரௌபதி நெருப்பில் இருந்து பிறப்பா, நீங்க தான் இந்த வாய் வழி வம்சத்தினர். நீங்க ராவணனுடைய அழுக்கான உலகத்திலிருந்து வெளியேறிட்டீங்க. ஸோ சங்கமுகன்றது வந்து ராவணனுடைய ராஜ்யம் கிடையாது, வெளியேறிட்டீங்க. நீங்கள் ஒழுங்காக பாபா சொன்ன மாதிரி இருந்தீங்கன்னா ராவணன் நம்ம யுகத்தில் கிடையாது. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. மற்றபடி சத்தியுகத்தில் உண்மையிலே ராவணன் இருக்க மாட்டான். அந்த யுகத்துக்கு நீங்கள் இப்போ போகிறீங்க, சொர்க்கத்துக்கு போகிறீங்க. விகாரமற்ற உலகம் அது. இந்த உலகமும் பழையதாகவும் மாறுது, புதியதாகவும் மாறுது, மீண்டும் பழையதாகுது, மீண்டும் புதியதாகுது, இப்படியே சுற்றிட்டு இருக்குது. ஆனால் அது எப்படி புதுசாக ஆகுது, புதுசு எப்படி மறுபடியும் பழசாகுது, மறுபடியும் அது எப்படி புதுசாகுது, இப்படிங்கிற விஷயம் உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்க லட்சக்கணக்கான வருடங்கள் கல்பத்தின் ஆயிலை கொடுத்துட்டாங்களே, லட்சக்கணக்கான வருடத்தை பற்றி யாருக்கு தெரியும்? ஆனால் நமக்கு தான் தெரியும். இது உண்மையிலே குறுகிய காலம், வெறும் 5000 வருஷத்து விஷயந்தான். பாபா குழந்தைங்களுக்கு சொல்கிறார், எப்போ நம்ம தர்மத்துக்கு பயங்கர நிந்தனை ஏற்படுதோ, குறிப்பாக பாரதத்தில், நான் வரேன் இல்லையா. நம்ம தர்மமே பாரதத்தில் தான் இருக்குது. அந்த தர்மம் நிந்தனை ஏற்படும் போது நான் பாரதத்தில் வந்து அந்த தர்மத்தை நிலைநாட்டுறேன். இப்போ தர்மம்ன்றது என்னது? ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்துடைய தெய்வீக குணங்கள்,
ஒண்ணு விடாம கெட்டு போகும்போது பாபா வரார். மற்ற இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு அந்த நிராகார பரமாத்மா யாருனே தெரியாது. பெரிய சிவலிங்கத்தை உருவாக்கி வச்சிட்டாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும், ஆத்மாவும் சரி பரமாத்மாவும் சரி சின்னதாகவோ பெருசாகவோ ஆக மாட்டாங்க, எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, எப்பவும் அழிவற்றவர்களாக இருப்பாங்க. ஆத்மாவும் சரி பரமாத்மாவும் சரி, அவரை ஏன் பரம ஆத்மா அப்படின்னு சொல்கிறோன்னா, அவர் எப்பவுமே தூய்மையாக எப்பவுமே விகாரமே இல்லாதவராக இருக்கிறார். ஆத்மாக்களாக நீங்கள் கூட அப்படி தான் இருந்தீங்க, விகாரமற்றவர்களாக தான் இருந்தீங்க. ஏன்னா நீங்கள் இருந்த உலகமே விகாரமற்ற உலகமாக இருந்துச்சு சத்தியுகத்தில். ஆனால் அப்படியே நீங்கள் இருந்துட முடியாது. கண்டிப்பாக புது உலகம் பழைய உலகமாக மாறித்தான் ஆகணும், கலைகள் குறைஞ்சித்தான் ஆகணும். சூரிய வம்சம் கலை இழந்து சந்திர வம்சத்துக்கு வந்துதான் ஆகணும், சந்திர வம்சம் கலை இழந்து திரேத்தாயுகம் வந்துதாகணும், சாரி துவாபரயுகம் வந்துதாகணும், துவாபரயுகம் எல்லா கலையும் இழந்து சூத்ரர்கள் நிறைந்த கலியுகமாக மாறிதான் ஆகணும். ஏன்னா நாளுக்கு நாள் உலகம் பழசாக ஆக தான் செய்யும். அதுக்கப்புறம்தான் மற்ற கண்டங்கள் வருது, அதெல்லாம் சைடு காட்சிகள். மெயின் வந்து என்னது, பாரதம் தேவதா தர்மம். நம்ம நடிப்பு தான் ஹீரோ நடிப்பு, மற்றவங்களாம் சைடு ரோல் பண்ணுறவங்க. ஸோ அப்புறம்தான் என்ன ஆகுது, மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் வராங்க. ஸோ அதுதான் கீதை முதல் அத்தியாயத்தில் வர்ணக்கலப்பு அப்படின்னு இருக்கும். எல்லா வர்ணமும் கலக்க ஆரம்பிக்குது துவாபரயுகத்தில் இருந்து. நாடகத்தின்படி நடக்கும் அனைத்தும் மீண்டும் நடக்கும். இப்போ புத்த மதத்தின் தலைவர் புத்தர் வராரு அப்படின்னா, நிறைய பேரை புத்த மதத்துக்கு மாற்றிடுறாரு, அவங்களுடைய மதத்தை மாற்றிடுறார். ஸோ ஆனால் செம காமெடி, லவ் யூ பாபா. என்னென்னா இயேசு கிறிஸ்து வந்து நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக மாற்றுறாரு, புத்த மதத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் புத்தர்களாக மாற்றுறாங்க. ஆனால் இந்த தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க அவங்கள யாருமே மாற்றலை, அவங்களாவே இந்துவாக மாறிடுறாங்க. எவ்வளோ சூப்பர் பாருங்கள். ஏன் எப்படி மாறிட்டாங்க, ஏன்னா அவங்களுடைய காரியங்கள் கீழானதாகிடுது. அவங்களுடைய கீழான நிலைக்கு அவங்களுடைய காரியம் மாறுறதுனால அவங்க என்ன ஆயிடுறாங்க, இந்துவாகிடுறாங்க. காரணம் பாவத்தின் வழிபடி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தேவதா தர்மம் இந்து தர்மம் ஆகுது. இந்து தர்மமாக யாருமே மாற்றலை, தானாகவே மாறிடுறாங்க. மனிதர்கள் ஜெகநாதர் கோயிலுக்கு போகிறாங்க. என்ன சொல்ல முடியும், வேத சாஸ்திரம் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா சிவபுராணம் சொல்றதா, பகவத்கீதைன்னு சொல்றதா, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சோ மொத்தத்துல கன்ஃபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிந்து தர்மம், ஜகநாதர் கோயிலுக்கு போறாங்க. ஏன் இவருக்கு பேரு ஜெகநாதர்னு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பத்திலாம் யாருமே யோசிக்கல. அவங்களே வந்து விகாரிகளா மாறுறாங்க. ஓ, இதுல இன்னொரு விஷயம் என்ன, ஜெகநாதர் கோயில் தான் பாபா சொல்ற கோயில். அதாவது விகார சிலைகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொன்ன கோயில் வந்து ஜெகநாதர் கோயில். ஸோ ஜெகநாதர் கோயில் ஒரிசாவில் இருக்குன்னு நினைக்கிறேன், எங்கன்னு தெரில. சரி, அந்த கோயிலில் வந்து சிலைகள் வந்து ஆமாம் வடநாட்டில் தான். அங்கே வந்து சிலைகள் வந்து வாம மார்க்கத்தில் போகிற மாதிரி, அதாவது விகாரத்தில் ஈடுபடுற மாதிரி நிறைய சிலைகள் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, அந்த தேவதைகள் தான் இப்படி ஆனாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு புரியல. ஆனால் அதாவது என்னென்னா, தேவதைகளே காமத்தில் ஈடுபட்டாங்கன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது, தேவதையாக இருந்தவங்க ஒரு காலத்தில் இப்படி ஆகி கீழே வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியலை. பாவத்தில், அதாவது பாவத்தின் பாதையில் தேவதைகள் சென்றார்கள்
அதனால தான் பாரதத்தின் வீழ்ச்சி ஏற்பட்டது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த நேரத்துடைய சித்திரம் அது. தேவதை அப்படிங்கிறது வந்து பேர் நல்லா இருக்குது, தேவதா தர்மம்ன்றது. ஹிந்து அப்படிங்கிற பேர் வந்து ஹிந்துஸ்தான்ற வார்த்தையிலிருந்து வருது. ஏன்னா அப்போ வந்து இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்கு இந்துஸ்தான் பேர் வைக்கிறாங்க. ஸோ அங்கே வாழறவங்க தங்களை ஹிந்துக்கள்னு சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேரளாவில் இருக்கிறவங்க தங்களை கேரளைட்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி இந்துஸ்தானில் இருக்கிறவங்க இந்துஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது மிகப்பெரிய தவறு. ஏன்னா கேரளைட்டுன்னு சொல்கிறது ஒன்றும் மதம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி முட்டாளாக நம்ம ஆகிட்டோம். அதனால தான் பாபா சொல்கிறார், எப்போ தர்மத்துக்கு பயங்கர நிந்தனை வருதோ அப்போ நான் வரேன், அதர்மம் எப்போ தலை விரிச்சாடுதோ அப்போ நான் வரேன் பாரதத்தில். ஆனால் நான் இந்துஸ்தானில் வரேன்னு பாபா சொல்லலை, பாரதத்தில் வரேன்றார். ஏன்னா இதோடைய உண்மையான பேர் பாரதம். இந்துஸ்தானும் கிடையாது, இந்துன்ற மதமும் கிடையாது. இஸ்லாமியர்கள் பாரதத்துக்கு இந்துஸ்தான் பேரை கொடுத்தாங்க. இவங்க இந்துன்னு இவங்களே பேர் எடுத்துக்கிட்டாங்க மதத்தை. என்ன பண்ணுறது, நாடகத்தில் அப்படி பதிவாயிருக்கு. ஆனால் உண்மையிலே இதோடைய பேர் அப்போ நாட்டுடைய பேரையும் மறந்துட்டாங்க, மதத்துடைய பேரும் மறந்துட்டாங்க. நாடகத்தில் இப்படி தான் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுதான் ஞானம். மறுபிறவி எடுத்து எடுத்து நீங்கள் பாவத்தின் வழியில் சென்று ரொம்ப கீழான நிலையை அடைஞ்சிங்க. மனிதர்கள் இந்து தெய்வங்களுடைய சிலைக்கு முன்னாடி போய் நின்றுட்டு நீங்கள் விகாரமே இல்லாமல் இருக்கிறீங்க, நாங்களோ விகாரம் நிறைந்த அழுக்கான பாவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எந்த நாட்டை சார்ந்தவர்களும் இந்த மாதிரி நாம் கீழான நிலை அடைஞ்சிட்டோம், எங்களுக்கு எந்த குணமும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நாம் மட்டும்தான் சொல்கிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட தான் அவ்வளோ குணம் இருந்துச்சு, அதை இழந்துட்டோம் தெரியுது, அதனால் போய் சொல்கிறோம். சீக்கியர்கள் வாவ் வாவ் லவ் யூ பாபா. பாபா ஏன் சொல்கிறார் அப்படின்னா, ஏன் எந்த மதத்தினரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, தேவதைகள் உண்மையிலே நிர்விகாரிகளாக இருந்தாங்க, அதனால் உங்ககிட்ட குணம் இருந்துச்சு, எங்ககிட்ட இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற தர்மத்தினர், உதாரணத்துக்கு சீக்கியர்கள் கிரந்தத்துக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டு, நீங்கள் விகாரமே இல்லாதவங்க, நாங்கள் விகாரிகள் ஆகிட்டோம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் வரும்போது உலகமே விகார உலகம் தான், குருநானக் வரும்பொழுது இல்லையா. ஸோ அவர் விகாரம் இல்லாமல் இருந்திருந்தா கூட, ஆனால் அப்படி இருக்கவும் முடியாதுன்ற குருநானக்குடைய சீடர்கள் வந்து, அல்லது அந்த மதத்தை சார்ந்தவர்கள் கையில் வந்து அந்த பிரேஸ்லெட் கட்டுறாங்க. அது உண்மையிலே எதை குறிக்குது அப்படின்னா, தூய்மையை குறிக்குது. ஆனால் அவங்களால தூய்மையாக இருக்க முடியாது, விகாரம் இல்லாமல் இருக்க முடியாது. ஜஸ்ட் அந்த நினைவை வந்து தப்பாக வச்சிருக்கிறாங்க. எப்படி இந்துக்கள் வந்து ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இயேசு நபி அவங்கக்கிட்ட போய் உங்ககிட்ட எல்லா குணமும் இருந்துச்சு, எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, அப்போ அப்போ இருந்தவங்களுக்கு அவங்க நல்லவங்களாக இருந்திருப்பாங்களே தவிர தேவதை அளவுக்கு கிடையாது, அவ்வளோதான். ஸோ அது சொல்கிறாங்க, இந்த சீக்கிய மதத்துக்காரங்க கையில் கட்டுற கங்கணமும் இந்துக்கள் போடுற பூணூலும் ஒன்று தான். ஏன்னா ரெண்டுமே தூய்மையுடைய நினைவு தான், ஆனால் தூய்மையாக இருக்கிறது இல்லை. இன்னும் கேட்டிங்கன்னா தாலியே பார்த்திங்கன்னா அதோடைய நினைவு தான் இல்லையா. தாலி புனிதம்னு சொன்னது எதுக்கு, அது தூய்மையான உறவுன்றதுக்காக. ஆனால் அதுவுமே இல்லை இப்போ. இப்ப யாருமே வந்து மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாம ஆயிட்டாங்க, தர்மத்தின் மீது நம்பிக்கை இல்லாம ஆயிட்டாங்க. இந்த நேரத்துல முன்னெல்லாம் வந்து பூனருக்கு, அந்த கையில போடுற அந்த கங்கணத்துக்கு, தாலிக்கு, மெட்டிக்கு, இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு மரியாதை இருந்துச்சு. ஆனா இப்போ அதுவே வந்து தலைகீழ மாறிடுச்சு. என்ன பண்றது, கலியுகம். கரெக்ட்,
அதோடைய புனிதத்தன்மை இழந்துடுச்சு. அது இல்லாமல் கற்புன்லாம் ஒன்று கிடையவே கிடையாதுன்னு பெண்களே சொல்கிற மாதிரி உலகம் ரொம்பவே மோசமான நிலைக்கு போயிடுச்சு. இப்போ வந்து பக்தி மார்க்கம் தான் நடந்துட்டு இருக்குது. ஞான மார்க்கம் தங்க யுகத்தில் இருந்தது. தங்க யுகத்தை சார்ந்தவர்கள் சம்பூர்ண நிர்விகாரிகள், கலியுகத்தை சார்ந்தவர்கள் சம்பூர்ண விகாரிகள். கலியுகத்தில் தூய்மையானவனும் யாரும் இருக்க முடியாது, சத்தியுகத்தில் அழுக்கானவங்களும் யாரும் இருக்க முடியாது. ஸோ இந்த கலியுகத்தில் வந்து தூய்மையான இல்லற மார்க்கத்தை ஒரு தந்தை தான் ஸ்தாபனை பண்ணுறார். மற்ற குருக்கள் எல்லாருமே துறவர மார்க்கத்தை சார்ந்தவர்கள். அவங்க கணவன் மனைவி ஒன்றா இருந்து தூய்மையாக இருக்கிறத கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, மனைவியை விட்டுட்டு வா காட்டுக்கு. ஏன்னா அவங்க துறவர மார்க்கத்தை சார்ந்தவர்கள். அவங்களால யாருக்கும் எந்த நன்மையும் கிடையாது. இருக்கிற ஆஸ்தியும் விட்டுட்டு ஓட தான் அவங்க கற்றுக் கொடுக்க முடியும். ஆஸ்தி அடையிற வழியை இறைவன் தான் கற்றுக் கொடுக்க முடியும். இல்லற மார்க்கத்துடைய இல்லற மார்க்கத்தினுடைய சக்தி வலு பெறுகிறது. பாபா சொல்கிறாரு, நீங்கள் இதுவரைக்கு படித்த எந்த வேத சாஸ்திரம் மூலமாகவும் என்னை யாரும் அடையவும் முடியாது, அடைஞ்சதும் கிடையாது. நானே எப்போ வரணும் அப்போ தான் என் பார்வையினால் உங்களை உயர்த்துறேன். அதனால தான் சுவாமி சத்குரு எல்லோரையும் அக்கறைக்கு தன் பார்வையாலேயே எடுத்துகிட்டு போனாருன்றாங்க. இங்கே நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க? அந்த உயர்ந்த நிலையை அடையிறதுக்காக வந்திருக்கிறீங்க. இந்த உலகத்தின் எஜமானன் ஆகிறதுக்காக வந்திருக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் ஒரு தந்தையை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. வேற யாருமே நீங்கள் இதை பண்ணுங்கப்பா, நீங்கள் நாராயணன் ஆயிடலாம் அப்படின்னு வழி சொன்னதே கிடையாது. ஒரு பாபா தான் சொல்கிறார், நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் மாதிரி ஆகணும். அவங்க எப்படி ஆனாங்க அந்த மாதிரின்னு யாருக்குமே தெரியல. பாபா குழந்தைங்களுக்கு எல்லா ரகசியத்தையும் சொல்கிறார். இந்த பிரம்மா தூய்மையின் சொரூபமாக இருந்த ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மா, ஆனால் 84 பிறவி எடுத்து அழுக்காயிடுச்சு. இப்போ இவரை நாராயணன் ஆக்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன். அதே மாதிரி உங்களையும் நாராயணன் ஆக்க நான் வந்திருக்கிறேன். ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், வந்து வானில எப்பயுமே பிரம்ம பாபாவை தான் நாராயணன் சொல்றாரு, அவரைதான் சொல்றாரு, அப்படி புரிஞ்சுக்க கூடாது. பாபா என்னையதான் நாராயணனா சொல்றாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவர் சொல்றாரு, மற்றபடி எல்லா குழந்தைங்களையும் தான் நாராயணன் சொல்றாரு. போதை ஏத்திக்கணும் நம்ம தான். கரெக்ட். எதெல்லாம் பாபாவுக்கோ அதையெல்லாம் நமக்கும். ஸோ என்னத்தான் நாராயணன் சொல்றாருன்னு பிரம்ம பாபா நம்பினாரு, ஆயிட்டாரு. நம்மளும் நம்பினா நம்மளும் ஆயிடலாம். அதான் அம்மாவைதான் துர்கா தேவின்னு சொல்றாரா? எல்லாரையும் தான் சொல்றாரு. புரிஞ்சுக்கிட்டவங்க துர்கா தேவி, புரிஞ்சுக்காதவங்க தண்டாளி ஆயிடுவாங்க. கரெக்ட். பாபா தன்னை பற்றி உண்மையான அறிமுகத்தை கொடுக்கறாரு. கொடுத்து ஒரே பார்வையில நம்மளை தூய்மையாக்குறாரு, நம்மளுடைய பாவத்தை அழிக்கிறாரு அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம்? அந்த ஒரு சத்குருவை தான் சொல்லுவோம். நிறைய குருக்கள் இருக்கலாம், ஆனால் பாவம் மாதர்கள் அப்பாவிகளாக இருக்கிறாங்க. நீங்கள் குழந்தைகளாகிய நீங்கள் எல்லோருமே அந்த கள்ளங்கபடமற்ற சிவத்தந்தையுடைய குழந்தைங்க. அப்போ நீங்களும் கள்ளங்கபடமற்றவராக தான் இருப்பீங்க. சங்கரை பற்றி சொல்லும்பொழுது அவர் தன்னுடைய மூணாவது கண்ணை திறந்த உடனே உலகம் அழிஞ்சிச்சுன்றாங்க. அது பாவம், அது பாவமாச்சு. கடவுள் அந்த மாதிரி கட்டளையாக கொடுப்பாரு? உலகத்தை அழிக்கிறதுக்கு கண்ணை திறப்பானா சொல்லுவார்? அது வேறு சில விஷயங்கள் மூலமாக நடக்கும். பாபா அந்த மாதிரி எப்பவும் கட்டளை கொடுக்கறது கிடையாது யாருக்கும். எல்லாத்தையும் அறிவியல் தான் உருவாக்குது. கடவுளை நாங்கள் வெல்றோன்ட்டு எல்லாரையும் வேக வேகமாக எங்கே எடுத்துகிட்டு போகுது? உலக அழிவை நோக்கி அழிச்சிட்டு போகுது. சயின்ஸ் அவங்களுடைய வம்சத்தை அவங்களே அழிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு புரியுது. இருந்தாலும் அதில் அவங்க கட்டுப்பட்டு இருக்கிறாங்க, அதை அவங்களால விட முடியல. எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்லேருந்து என்னென்னமோ ரேடியேஷன் வருது, அது வந்து உயிரே குடிக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் யாராலையாவது மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுதா? அதே மாதிரி தான் இதுவும் இல்லையா? அவங்களால முடியல. உலகத்தை அழிக்கிறதுக்கான இதை கண்டுபிடிச்சே தீர்றாங்க. ஆமா ஆமா. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மொபைல் போனு
பிளஸ் நம்ம சாப்பிடுற உணவுல எல்லாத்துலயும் வந்து மருந்து கலந்துருக்காங்க, விஷம் மருந்து. என்ன பண்ண முடியும்? எல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன்னா மோசமான உலகம், அப்பா நினைவுல இருந்து யூஸ் பண்ற எல்லா பொருளும் எல்லா உணவும் தூய்மை ஆயிரும். அதுக்குதான் என் நினைவுல இருந்த குழந்தைகளே அவர் தரையாவது அடிச்சுக்கிறாரு. ஆனா அவர் அதாவது இந்த சயின்ஸ் நம்மள அழிவு பாதையை நோக்கி அழிச்சிட்டு போனா கூட அந்த சயின்டிஸ்ட தான் எல்லாம் புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சயின்டிஸ்ட் உலகத்தை அழிக்கிறதுக்கு அணு ஆயுதம் ராக்கெட் எல்லாம் கண்டுபிடிக்கிறவங்கள தான் பெரிய பெரிய பதவி கொடுத்து பட்டம் கொடுத்து கௌரவிக்கிறாங்க. பாருங்க, நிலாவுக்கு போறாங்க. நிலாவுக்கு போறதுனால யாருக்கு என்ன நன்மை? சம பாயிண்ட். நீ எங்க போற முக்கியம் இல்லை, அதனால உனக்கு என்ன நன்மை இல்லையா? அதே மாதிரி கையிலிருந்து விபூதியை வரைக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை? அது நமக்கு லட்சியம் கிடையாது. இனிமையான குழந்தைகளே, ஒரு தந்தையிட்ட மட்டும் உங்கள் பார்வை இருக்கட்டும், உங்கள் அப்பாவை மட்டும் நினைங்க, கரை கடந்துடுவீங்க, தூய்மை ஆகிடுவீங்க, பாவத்திலிருந்து தப்பிச்சிடுவீங்க, தண்டனையிலேருந்து தப்பிச்சிடுவீங்க. பாபா சொல்கிறாரு, யார் என்ன நினைக்கிறாங்களோ அந்த குழந்தையத்தான் நானும் நினைக்கிறேன். எந்த குழந்தை என்னுடைய சேவையை பண்றாங்களோ அந்த குழந்தையத்தான் நான் நினைக்கிறேன். அதனால அந்த குழந்தைக்கு தான் சக்தி கிடைக்குது. கரெக்ட். சேவாதாரி குழந்தைங்க தான் பாபாவுக்கு பிரியமான குழந்தை. ஏன்னா பாபா வர்றதே சேவை செய்யறதுக்கு தானே. ஸோ அந்த சேவை செய்யற குழந்தைய தான் பாபா நினைச்சிட்டே இருக்கிறார். இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற எல்லோரிலும் யாரு இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையை அடையிறாங்களோ அவங்க தான் ராஜாவா மாறுவாங்க. அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்? எல்லைக்குட்பட்ட அனைத்திலிருந்து உங்க புத்தியை உடைங்க. ஒரு சிவ தந்தையோட மட்டும் உங்களுடைய புத்தியை இணைங்க. அனைத்து உறவுகளும் அவரோட மட்டும் வைங்க. அவரு நிராகாரர். ஆத்மாக்களாக நீங்க கூட நிராகாரர் தான். நிராகாரர்னா உடலற்றவர். பாபா சொல்றாரு, என்ன நினைவு செய் குழந்தை. ஏன்னா நீ தானே இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்த பதித்த பாவனே, பதித்த பாவனே. யாரை கூப்பிட்ட? என்ன தான் கூப்பிட்ட? பதித்த பாவனா தூய்மை ஆக்குப்பார். வந்துட்டேன், தூய்மை ஆகணும்னா என்ன நினைன்றான்? நீங்கள் தூய்மை ஆக்குபவரே, பதித்த பாவனரேன்ட்டு பிரம்மாவை சொன்னீங்களா, விஷ்ணுவை சொன்னீங்களா, சங்கரை சொன்னீங்களா? கிடையாது. தூய்மை ஆக்குபவர் ஒரே ஒருத்தர் தான். ஏன்னா அவர் மட்டும்தான் எப்பவுமே தூய்மையாக இருப்பவர். அதனால தான் அவரை சதா சிவன்றோம். சதா பிரம்மா, சதா விஷ்ணு, சதா கிருஷ்ணர் சொல்றது இல்லை. ஏன்னா எப்பவுமே சிவன் சிவனாகவே இருக்கிறார். மற்றவங்க எல்லாம் அப்படி இருக்கிறது இல்லை. எப்பவுமே அந்த தூய்மை நிலை மெயின்டைன் பண்றது கிடையாது. ஸோ அதனால தான் சிவனை தான் சர்வசக்திவான் அப்படின்னு சொல்றோம். ஞானத்தின் கடல்னு சொல்றோம். எப்பவுமே அந்த ஞானம் அவர்கிட்ட இருக்குது. இந்த சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடை பற்றிய ஞானம் அதை நமக்கு கொடுக்கிறார், குழந்தைங்களுக்கு கொடுக்கிறார். இறைவனுக்கு அனைத்து வேதங்களும் தெரியும். ஆனால் மனிதர்கள் எல்லைக்குட்பட்ட வேதத்தை படிச்சுட்டு அவங்களுக்கு அவங்களே பட்டத்தை வச்சுக்கிறாங்க. ஸ்ரீ ஸ்ரீ அது இதுன்ட்டு, பூஜை ஸ்ரீ அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அப்பாவுக்கு யாரும் பட்டம் கொடுக்க தேவையில்லை. அவருக்கு ஆல்ரெடி அந்த பட்டம் இருக்குது. அவர் எதையும் படித்து எந்த பட்டத்தையும் வாங்க தேவையில்லை. ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபா இல்லையா? இனிமையிலும் இனிமையான காணாமப்பை கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் காலை வணக்கம் சொல்லலாம். தாரணைக்கான முக்கிய சாரம், உயிரோட தன்னை நெருப்பில் அர்ப்பணிச்சிக்கிற விட்டில் பூச்சி ஆகுங்க. சும்மா சுற்றிட்டு போகிறவங்களாம் மாறிடாதீங்க. அப்பாவுடைய படிப்பு உங்களுக்கு தாரணை ஆகணும்னா உங்களுடைய புத்தி அந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கணும். எல்லார்கிட்ட இருந்தும் உங்க புத்தியை ஃபுல்லா துண்டிச்சுட்டு ஒரு அப்பாவுடைய துணையில மட்டும் இருங்க. அவருடைய நினைவிலே எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு போய் உயர்ந்த பதவியை அடையுங்க. வரதானம், பந்தனங்கள்ல இருந்து, மனதின் பந்தனங்கள்ல இருந்தும் விடுபட்ட ட்ரஸ்டியாகுங்க, மன்மனாபவன்ற மந்திரத்தின் மூலமாக. இதுக்கு விளக்கம், எந்த விதமான பந்தனமும் ஒரு கூடு தான், பறவை கூடு தான். ஸோ கூட்டில் இருக்கிற கிளி இப்போ பறக்கிற பறவை ஆயிடுச்சு. எல்லா பந்தனத்துலேருந்து அந்த கூண்டுலேருந்து விடுபட்டு வெளியில் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. உடலாலேயோ மனதாலேயோ, அதாவது உடலால் பந்தனப்பட்டு இருந்தாலும்
இல்லையா, உடல்ல நம்ம மாட்டிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் மனம் வந்து பறக்கும் பறவை. அப்ப இல்லையா, மனம் எங்க வேணாலும் சுத்திட்டு கிடக்கும். அப்ப நம்ம மண்மன அப்ப ஆனாலும் சில பேர் வந்து டேக் இட் ஈஸி பாலிசி, என்னப்பா என்ன உங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சோ மண்மனாபவ நிலையில இருந்தீங்க அப்படின்னா மனதின் பந்தனத்துல இருந்தும் நீங்க விடுபட்டுடுவீங்க. அப்படின்னு அர்த்தம், ஆத்மா நான் உணர்ந்து பரமாத்மாவோட புத்தி இணைஞ்சிட்டு இருக்கும்போது புத்தி ஃபுல்லா எங்க இருக்கும், பாபா கிட்ட இருக்குமே தவிர மனம் அங்க இங்க அலையாது. சோ மனம் அங்க இங்க அலையிறதுக்கு பேர் தான் மனதின் பந்தனம். இப்போ உங்களுக்கு மனதின் பந்தனமும் கிடையாது, குடும்பத்தை பார்த்துக்கிற பந்தனமும் கிடையாது. ஏன் கிடையாது? நீங்கள் குடும்பத்தை விட்டுட்டு வரல, குடும்பத்தில் தான் இருக்கிறீங்க. ஆனால் நான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கிற ஒரு ட்ரஸ்டி, தர்மகர்த்தா, அவ்வளோதான். தர்மகர்த்தா கோயிலை பார்த்துக்கிறார், கோயில் ஒன்றும் அவரோடது கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறார். அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லா விதமான பந்தனத்திலிருந்தும் விடுபட்டுட்டீங்க. இல்லறவாசி அப்படின்னாலே சுமைன்னு அர்த்தம். சுமை இருக்கிறவன் எப்படி பறக்க முடியும்? ஆனால் நீங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் இல்லறவாசின்னு புரிஞ்சிக்காமல் ட்ரஸ்டின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த சுமையிலிருந்தும் விடுபட்டுட்டீங்க. அப்போ என்ன ஆகும்? பாபா கூப்பிட்டா ஸ்ட்ரைட்டாக பரந்தாமத்துக்கு போயிடுவீங்க. நான் இல்லறவாசின்னு நினச்சிட்டு இருந்தால் என்னாகும்? ஐயோ நான் போயிட்டேன், என் குழந்தைய யார் பார்த்துக்கோ, என் கணவனை யார் பார்த்துக்கோ. இருந்தாலும் யார் பார்த்துக்கிறா? இருந்தாலும் அவங்களுடைய கர்ம கணக்கு தான் அவங்கள பார்த்துக்குச்சு. அந்த கர்ம கணக்கு நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற கணக்கு இருக்கிற வரைக்கும் நீங்கள் அவங்கள பார்த்துக்க போகிறீங்க, முடிஞ்சவொடனே வேறு யாரோ பார்த்துக்க போகிறாங்க. ஸோ இது நமக்கு புத்தியில் ஓடிட்டு இருக்கணும், நான் வெறும் ட்ரஸ்டி. அப்போ ஒரு வினாடியில் பறந்தாமத்துக்கு பறக்கும் கலையினால் பறந்து போயிடுறீங்க, உடம்பில் இருக்கும்பொழுதே கூட இல்லையா. அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கிற விஷயமே உங்களை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும். ஸ்லோகன், துன்பம் அல்லது சோர்வு, களைப்பு, இதையெல்லாம் உங்களுடைய அடிமையாக்கிட்டீங்க, அடிமையாக ஆக்குங்க. அது உங்கள் முகத்தில் தெரியக்கூடாது. எந்த விதமான சோகமோ துக்கமோ உங்கள் முகத்தில் தெரியக்கூடாது. அது உங்களுக்கு அடிமையாக இருக்கணும். ஓம் சாந்தி. வந்து பாபா இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு தர்மத்துக்கு நிந்தனை ஏற்படுதோ, மெயினா கிறிஸ்தவ தர்மத்துக்கா, முஸ்லிம் தர்மத்துக்கா, இல்ல எனக்கு தேவதா தர்மத்துக்கு நிந்தனை வருதோ, அப்ப சாட்சாத் அந்த கடவுளே இந்த பூமிக்கு இறங்கி வந்து தன்னோட அன்பான குழந்தைங்களா அந்த துக்கத்துல இருந்து காப்பாத்துறாரு. அதர்மங்கள் ஓங்கும் அந்த சமயத்துல, தர்மத்துக்கு நிந்தனை வரும் அந்த சமயத்துல இறைவன் வந்து தன்னோட இனிமையிலும் இனிமையான அன்பான குழந்தைய வந்து அப்படி கட்டி அணைச்சிக்கிறாரு. ஆனா என்ன பண்றது, நாடகத்துல தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் அப்பாவோட ஞானத்திலையும் அப்பாவோட அந்த யோகா நினைவு யாத்திரையிலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கிறிஸ்தவ ஆத்மாக்களுக்கு, முஸ்லீம் ஆத்மாக்களுக்கு, இவங்களுக்குலாம் அப்பாவை பத்தி எந்த ஒரு ஐடென்டிஃபையும் வந்து அவங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அது டிராமா. பாபா சொல்றாரு, மேல இருந்து கீழே குழந்தைங்க நடிப்பை நடிக்கிறதுக்கு வந்துதான் ஆகணும். குழந்தை நீ சத்தியுகத்துல தேவதா தர்மத்தை சேர்ந்த புனிதமான ஆத்மாவா இருந்த, மகான் ஆத்மாவா இருந்த, பவித்ர ஆத்மாவா இருந்த, ஓகே, இருந்தாலும் நீ மறுபிறவில வந்து வந்து இந்த கலியுக மிருவில கீழான ஒரு நிலைமைய அடையதான் வேணும். ஏன் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரம்ம பாபாவே ஒரு டைம்ல நாராயணன் ஆத்மாவா இருந்தாரு, இப்ப பாருங்க. அதேதான் எல்லா தேவ ஆத்மாக்களுக்கும். நான் பிரம்ம பாபாவை மட்டும் தான் நாராயணன் சொல்றேன், அம்மாவை மட்டும் தான் சிக்கத்தப்பா சொல்றேன் அப்படின்னு கிடையாது. எல்லா குழந்தைங்களுக்காகவும் தான் நான் சொல்றேன். கேட்கிற குழந்தைங்க புனிதமா ஆகுறாங்க, கேட்காத குழந்தைங்க சண்டாளங்களா ஆகுறாங்க. ஸோ சண்டாளி ஆகுறதும் மகான் ஆகுறதும் நம்ம கையில தான் இருக்கு. ஸோ பாபா எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரிதான் வந்து ஞானத்தை கொடுக்குறாரு. எடுத்துக்கிற நம்ம கிட்டதான் வந்து அந்த வரிசை கிரமம் அப்படிங்கறது இருக்கு. ஸோ இந்த உலகத்துல இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப தலைக்கீழான விஷயங்களோ, அதுக்குதான் வந்து இந்த கலியுகத்துல இருக்க மனிதர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட் கண்டுபிடிக்கிறாங்க, அவங்கதான் வந்து பெரிய பெரிய டெக்னாலஜிஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பெரிய பெரிய அந்த டெக்னாலஜிஸ் மூலியமா தான் இந்த உலகமே அழியுது.
ஆனா அது கூட இந்த கலியுகத்துல இருக்கிற மனிதர்களுக்கு தெரியாம அவங்கள ஏதோ வந்து கடவுள் மாதிரி வந்து ட்ரீட் பண்றாங்க, அவங்கள வந்து ரொம்ப தலைமையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. என்ன பண்றது, ராவணன் உலகத்துல எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து பொய்யோ அந்த விஷயத்துக்கெல்லாம் மரியாதை கிடைக்கும், அப்பதானே தண்டனை ராவணன் கொடுக்க முடியும், அந்த சாத்தான் கொடுக்க முடியும். எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து உண்மையோ அதுக்கு மதிப்பே இல்லாத மாதிரி ராவணன் நம்மள புண்படுத்துவோம், அதாவது என்ன சொல்றது துன்புறுத்தும் அப்படின்னு அர்த்தம். அப்பதானே நம்ம டவுன் ஆகும். சோ குழந்தைங்க ஏன் வந்து டவுன் ஆகுறாங்க அப்படின்னா, குழந்தைங்க கிட்ட சக்தி இல்ல, காமம் உணர்வு கோபம் இதெல்லாம் ஏன் வருது, ஆத்மாக்கு அந்த சக்தி இல்ல. சோ அந்த பேட்டரிய நிரப்பிக்கணும். அப்ப நம்ம அப்பாவை நினைக்க முயற்சி பண்ணும்போதுதான் அப்பாவும் நம்மள வந்து நினைக்கிறாரு. எந்த குழந்தைங்க தீயமான குழந்தைங்கன்னா, எந்த குழந்தைங்க சேவாதாரியா இருக்காங்களோ அந்த குழந்தைங்க தான் அப்பாவுக்கு ரொம்ப வந்து பிரியமான குழந்தைங்க, ஓகேங்களா. சோ எந்த குழந்தைங்க அப்பாவை நினைவு பண்றாங்களோ அந்த குழந்தைங்க தான் அப்பாவும் நினைவு பண்றாரு. அது மட்டும் இல்லாம சிவபாபா சொல்லிட்டாரு, குழந்தை நீ என்ன நினைவு பண்ணு, என்னோட ஸ்ரீமத் படி நடந்த அப்படின்னா இப்பயே நீ சொர்க்கத்துலதான் இருக்கிற அப்படிங்கிறது உண்மையான சொர்க்கமா உன்னால அனுபவம் பண்ண முடியும். ஆனா நீ என்ன பண்ணீங்க, கொஞ்சம் ஸ்ரீமத்தை விட்டு வெளியே போயிடுறதுனால நீ இந்த கரும்பு பந்தனங்களை போய் மாட்டிக்கிற. ஐயோ பாபா எனக்கு உடம்புல இந்த மாதிரி வியாதி வந்துடுச்சு, என்ன வீட்டுல இந்த மாதிரி திட்டாங்க, உன்னை யாரு புத்தி அங்க செலுத்த சொன்னா, உன் புத்தி உன் மனசு எங்க இருக்கோ அதுதான் உன்னோட உலகம். உன் புத்தியும் மனசும் பரந்தாமத்திலையும் சொர்க்கத்திலயும் இருந்தா அதுதான் உன் உலகம். உடம்பு கரும கணக்க அனுபவிக்கட்டும், உறவுகள் மூலியமா கரும கணக்க என்ன வேணா ஆகட்டும், உன் புத்திய நீ அங்க செலுத்தாத. மேதா பாபா மீதா பாபா அந்த மனசுல பாபாவோட ஞானத்தையும் அப்பாவோட நினைவையும் அந்த சொர்க்கத்தி நாராயணன் பதவி அந்த போதையை நீ ஏத்த 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 இங்க இருக்கிறது எதுவுமே உன் கண்ணுக்கு தூள கணக்கே கடைசி டைம்ல தெரியாது. பட்டு வந்து சூக்ஷ்ம கண்ணு வழியா தெரியாது, பட்டு படாம இருக்கும், அப்புறம் ஸ்தூல கண்ணு மூலியமாவே எதுவுமே தெரியாது. அப்படியே பாபாவோன்னு சொல்லி கருமாதிதாயிடும். சில குழந்தை என்ன பண்ணிருந்தாங்க, நிறைய சேவை செய்யறாங்க, நிறைய அப்பாவை நினைவு பண்ணி அப்படியே ஒரு டைம்ல மாயா வரும், அப்படியே அந்த சோம்பல் தன் மூலியமா அந்த முகத்துல வெளிப்படுத்துறாங்க. சோ அந்த மாதிரி இருக்க கூடாது குழந்தை, அது கூட ஒரு டிசர்வன்ஸ் தான். அதனால என்ன வேணா நடக்கட்டும், கவலையற்ற மகாராஜாவா இரு, எல்லா சுமையும் நீ கிட்ட கொடுத்துட்ட அப்படின்னா அந்த புன்முறுவல் அந்த மகிழ்ச்சி எப்பயுமே உன் முகத்துல இருக்கும். குழந்தை மாயா வரதான் குழந்தை செய்யும், வராது நான் சொல்லவே இல்லை. நாளைக்கு நாள் அதிகமா ஒரு வரட்டும், நீ ஒன்னும் பண்ணாது, அது உன்னோடதே கிடையாது. அதை அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணி என் கையில கொடுத்துட்டு குழந்தை ஜாலியா என் மடியில கால்மையில கால் போட்டு தூங்கிட்டே இருந்த ஞான சிந்தனையில உனக்கு எதுவும் ஆகாது, ஏன்னா உன்னுடையது அனைத்தும் என்னுடைய. அதனால நீ கவலையற்ற மகாராஜாவை இரு, அந்த முகத்துல அந்த குஷி அந்த புன்முறுவல் எப்பயும் உனக்கு இருந்துட்டே இருக்கணும், ஏன்னா உன் கூட சர்வ சக்திவான் அந்த இறைவன் நான் இருக்கேன், வேற என்ன வேணும் உனக்கு இந்த உலகத்துல. அதனால என்னோட அங்க நீ சுபிச்சுட்டே இரு, உனக்கு நடப்பவை அனைத்தும் நன்மையே, நான் கேரண்டி. ஓம் சாந்தி.